ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 30 நிஃப்டி அண்ட் பேங்க் டுடே எலிட் வேவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ டவ் ஜோன்ஸை பொறுத்தவரை மார்க்கெட் அந்த புல் பேக் அப்புறம் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் நடந்திருக்கான். ஸோ இந்த கன்சல்டேஷனை பொறுத்தவரை மார்க்கெட் ஆகிய எப்போ இந்த புல் பேக்கான ஹையை கட் பண்ணதும் அதுக்கப்புறம் அந்த புல் பேக் கன்யூஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு கன்சல்டேஷனும் இல்லை அகைன் மார்க்கெட் இந்த பாட்டை கட் பண்ணிட்டு கீழே வர மாதிரி இருக்கும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரை மார்க்கெட் அந்த மைனர் புல் பேக் அப்புறம் நமக்கு கரெக்ஷன் தான் நடந்திருக்கான். லைக் இந்த கரெக்ஷனுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் பொறுத்தளவு நம்ம ஓவரால் ஸ்விங் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த பாட்டத்துக்கும் இந்த ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். லைக் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் படி மார்க்கெட் இந்த 50 ரீச் பண்ணும்போது நம்ம ஒரு மைனர் புல் பேக் எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் அதை தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு நமக்கு 50 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 ரீச் பண்ணும்போது நம்ம ஒரு மைனர் புல் பேக் எதிர்பார்த்துருக்கோம். பட் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தல எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் இருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு மோஸ்ட்லி ஆர்பிஐ பாலிசியை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தல இன்னைக்கும் மார்க்கெட் கேப் அப் கொடுத்திருந்தாலும் மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல் ஃபர்தராக்கியாக தான் வந்திருக்கான். ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்தல நம்ம ஆல்டர்னேட்டிவ் வியூவில் பார்த்தோம், மார்க்கெட் ஷார்ப்பாக ரிஜெக்ஷன் கொடுக்கும்போது அது நமக்கு கரெக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணும். மினிமம் இந்த ஸ்விங்க்கு 78 மார்க்கெட் ப்ரீவியஸ் பாட்டை ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கான். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தல எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான லோவை கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக நமக்கு கரெக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணும். மினிமம் அடுத்த எக்ஸ்டென்ஷன் லெவலான 16,713 ஓவரால் 50 16,640 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை பொறுத்தல எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆகி ஃபர்தராக இந்த ஜோனை கட் பண்ணிட்டு அகெயின் ரிஜெக்ஷன் கொடுத்து இதுக்குள்ளே வந்ததுன்னா அது நமக்கு புல் பேக் கண்டினியூஷன் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புல் பேக் அப்புறம் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு அகெயின் எப்போ இந்த ஹையை கட் பண்ணதோ, அதாவது இன்னைக்கான மைனர் ஹையை கட் பண்ணதோ, அதை நமக்கு ட்ரெண்ட் கன்யூஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு புல் பேக் கன்யூஷன் நடக்கும்போது இந்த ஜோனில் ஒரு மைனர் ரிஜெக்ஷனும் அதை ஃபாலோ பண்ணி அகெயின் எப்போ அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணதோ ஃபர்தராக மார்க்கெட் ஒரு ஷார்ப்பான ராலி கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷனாக இருக்கும். ஸோ மறுபடியும் சிம்பிளாக சொல்கிறேன், நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு கேப் டவுன் கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் ஜோனுக்குள்ள வந்ததுன்னா அது நமக்கு புல் பேக் கன்யூஷன் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட்டை ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அகெயின் எப்போ இந்த மைனர் ஹை, அதாவது இன்னைக்கான மைனர் ஹையை கட் பண்ணதோ, அதை நமக்கு புல் பேக் கன்யூஷன் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு மைனர் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக ஒரு ஷார்ப்பான ராலி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ இதுக்கான செகண்ட் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளை மார்க்கெட் ஓப்பனிங் கேண்டிலானது ஒரு ஷார்ப்பான ஃபுல் பாடி கேண்டில் ரெட் கேண்டில் வச்சதுன்னா இது நமக்கு கரெக்ஷன் கன்யூஷன் இண்டிகேட் பண்ணும். இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் கன்சல்டேஷனை கொடுத்துட்டு அகெயின் எப்போ இந்த லோவை கட் பண்ணதோ ஃபர்தராக நமக்கு 50 வரைக்கும் வரலாம். 50 ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் நீங்கள் புல் பேக் எதிர்பாருங்க, இல்லை இங்கேயும் நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் நடக்கிற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட் 50 கட் பண்ணி கீழே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ செகண்ட் வேரியேஷன் பொறுத்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சாலிடான கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுக்கும்போது அது நமக்கு கரெக்ஷன் கன்யூனேஷன் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் 50 நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கும்போது ஃபர்தராக 50 கட் பண்ணிட்டு கீழே வர மாதிரி இருக்கும். இதுதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி கன்சல்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்து நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது எங்கேயும் அதே வேரியேஷன் தான் எடுத்துருக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு கேப் டவுன் கொடுத்துட்டு இந்த ஹார்மோனிக் ஜோனில் நமக்கு ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்கும். இங்கேயும் மார்க்கெட் நமக்கு இந்த மைனர் ஹையை கட் பண்ணும். இந்த மாதிரி மார்க்கெட் மைனர் ஹையை கட் பண்ணிவிட்டு இந்த டயகனல் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அது ஃபர்தராக நமக்கு அந்த புல் பேக் கன்யூனேஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ நான் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டேன். ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை கேப் டவுன் கொடுத்துட்டு ஃபர்தராக கீழே வந்துட்டு, அதாவது இந்த ஹார்மோன் ஜோனையும் கட் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் எப்போ உள்ளே வருதோ அது நமக்கு அந்த புல் பேக் கன்யூஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபர்தராக ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட அகெயின் இந்த ஹையை கட் பண்ணும்போது அது நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் அகெயின் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் நடக்கும்போது நமக்கு ஒரு ஷார்ப்பான ராலி நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ரீட்டர்ஸ் மூலம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஒரு மைனஸ் ஒன்க்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நேற்று சொன்ன மாதிரி இந்த ஹைக்கும் வரக்கூடிய லோக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுபடி 38 இருந்து நமக்கு இமீடியட் ரெசிடெண்டாக இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது நமக்கு 61 78 வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ செகண்ட் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான் நமக்கு ஓப்பனிங் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நமக்கு அந்த ட்ரெண்ட் கன்யூஷன் இண்டிகேட் பண்ணும். மார்க்கெட் அந்த ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்ததுன்னா அது நம்ம வழக்கு மாதிரி பார்க்குற மாதிரி ட்ரெண்ட் கன்யூஷன் இந்த 50 கட் பண்ணிட்டு ஃபர்தராக கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா இந்த 50 கட் பண்ணும்போது அடுத்த லெவலை பொறுத்தது 36,884 ஆயிருக்கும். இது நமக்கு எக்ஸ்டென்ஷன் லெவல். மார்க்கெட் இந்த எக்ஸ்டென்ஷன் லெவலையும் கட் பண்ணும்போது நமக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷனான 36,331 ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, ஆர்பிஐ பாலிசியை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் 3000 இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அறுபடிய வீடியோக்குள்ளேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.